صلوبكم وما يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக, அவர்கள் தரம் எவ்வாறு இருக்கும் என்பதற்காக பாவிகளோடு அவர்களை ஒப்பிட்டு எந்த வகையில் இவர்கள் உயர்ந்திருப்பார்கள் என்று கூறுகின்றான். இது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப இலவாக புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான். ரொம்ப இலவான செய்திகளை கொண்டு இந்த பாடத்தை நடத்துகிறான். பல்லாக சொல்கிறான், அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிக்க லா இஸ்தவியூ. மூமின்கள் என்பவர்கள் வரம்பு மீறிய பாவிகளைப் போல ஆவார்களா, இருவரும் சமமாவார்களா என்று ஒரு கேள்வியை ஒன்று கேட்குறான். இது வந்து சூரா சஜிதாவில் 32வது அத்தியாயத்தில் இடம்பெறுது. 18, 19, 20 இந்த வசனங்களில் என்ன இடம்பெறுது அப்படி என்று சொல்லிட்டு, மூமின்கள் எப்படி போட்டவர்கள் தெரியுமா என்பது அடுத்த வசனம் சொல்லுதான். அம்மல்லதீன ஆமனு அமீரு ஸ்வாலிஹா திஃபலகும் ஜன்னாத்துல் மக்வா நுசூலம் பிமா கானோ எத்மலோன். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல் அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்யும் நற்கர்மங்களின் காரணமாக சுவனபதிகளில் தங்கும் இடங்களாக்கி அங்கு அவர்கள் விருந்தினர்களாக உபசரிக்கப்படுவார்கள். அல்ல, அங்கே மூமின்களுக்கு சொல்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்கிறான். ஒன்று, ஈமான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு விட்டுட்டா நம்ம மூமின்கள் லிஸ்ட்டில் வரமாட்டோம், முஸ்லீம்கள் லிஸ்ட்டில் இருப்போம். அடுத்து சொல்தான் சொல்தான், அமலன் சாலின் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்வாங்க, சாலியான அமல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கின்றான். இப்போ சாலிகான அமல்கள் என்பதை நம்ம என்ன செய்வோம், லேசாக பார்க்குறப்போ ஒரு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கூட ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்தில் எங்களை சேர்க்கப்படும் செயல்களை எங்களுக்கு கூறுங்களே அப்படின்றாங்க. இப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, முதல் எடுத்தடுப்பில் சொன்னாங்க, நற்செயல்களில் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமானது எது என்று கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. நற்செயல்களில் அதாவது சாலியான அமல்கள் நிறைய இருக்கு, அதில் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அமல்களில் மிகவும் நெருக்கமானது எது, சொர்க்கத்திற்கு நெருக்கமானதுன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, தொழுகையை அதற்குரிய பக்தியிலே நிறைவேற்றுவது. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம நினச்சிக்கோ நிறைய பேர் தொழத்தான செய்கிறோன்னு நினைப்போம். தொழுகையை அந்த பக்தியில் நிறைவேற்றுறதும் முதல் தரஜா, அவ்வல் பக்துமாங்க, முதல் நேரம், முதல் நேரத்தில் அந்த ஜமாத்தில் துளக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் என்பது யார் பாக்கியம் பெற்றவர்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். நாம் என்ன நினச்சிக்கிடுவோம், வேலை கஷ்டத்தினாலும் கிடைக்கல அப்படி கூட நினைப்போம். நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தா அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நம்ம முயற்சி செய்யாமலே முடிவுக்கு வந்துடுவோம், எனக்கு இது சாத்தியப்படாது, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு என்ன வச்சுருவோம், முடிவுக்கு வந்துடுவோம். அதுக்கடுத்து அல்லாஹ்வின் நபியே, அதற்கு அடுத்தாற்போல் எது எங்களை சொர்க்கத்தில் நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் என்பது சொல்லும் பொழுது, உங்களுடைய தாய் இருந்தையருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. உங்கள் தாய் இருந்தையருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இன்றைக்கி ஒரு பிள்ளைய பார்த்துட்டா நேராக வந்து அவன் பார்க்குறான், இல்லைனா கொண்டு வெளியில் கொண்டு விட்டுருதான் முதியோர் இல்லத்தில். அது நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கம்மி. நம்ம சமுதாயத்தில் வேறொரு கொடுமை நடக்கும், என்ன தெரியுமா, 4-5 ஆம்பளை பிள்ளைகளை பார்த்தா நீ பாரு நான் பாருன்னு ஃபுட்பால் விளையாடுவாங்க. நானே தானே பார்த்துட்டு இருக்கிறேன், நீ பாருமாங்க ஒன்று சொல்லுவார். நம்ம ரெண்டு பார்த்தாப்பா அவன் பாருமா, தாய் இதை அப்புறம் நினச்சிவாங்க, வீடு கூட சோத்துக்கு அலைய வைப்பாங்க, வீடு கூட சோத்துக்கு அலைய வைக்கிறது. அவங்க நினச்சிக்கிட்டா எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல அப்படின்ட்டு. ஏன் ஒரு வீட்டில் தங்க வச்சு எல்லாருமா அந்த செலவை ஏற்றுக்கிட்டு ஒரு வீட்டில் தங்க வைக்கிறதால செய்யலாம், என்னென்ன பார்க்கணும், என் வீட்டிலே இருக்கணுமா, இல்லை அவன் கருப்பு பையில் ஆனாடா நீ இருந்த, நீ அவன் கருப்பு பையில் அந்த நீர் குடத்துக்குள்ளே இருந்து நீ வளர்ந்து வெளியில் வந்தவன், ஓ வீட்டில் உனக்கு தொடர்ந்து தங்க வைக்க முடியாதா, எவ்வளோ இழிவானவன் பாருங்க. நான் மட்டும்தான் பிறந்தனும், ஏன் வீட்டிலே வச்சு தான் பார்க்கணுமோ, டே நீ யாருடா, நீ யாரு, நீ எங்கிருந்து வந்த, எந்த வாசல் உன்னுடைய வாசல்,
எந்த வழியாக வந்த நீ? தாய் தப்ப நிலமை எப்படி இருக்கு? சவுதியில் ஒரு நல்ல ஒரு பண்பு என்ன தெரியுமா, வீடு கட்டும் பொழுது கணவனுக்கும் தனக்கும் பெட்ரூமும் பெருசாக அவனுக்கு கட்டிடுவாங்க. எல்லாரும் வந்த விருந்தினர்கள் வந்த தங்குவதற்கு ஒரு மஜ்லிஸ் நீளமான ஹால் ரெடி பண்ணிடுவாங்க. எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை பெட்ரூம் ஓட்டுருவாங்க. மஜ்லிஸ் ஹாலுக்கு அடுத்து ஒரு ரூம் பெட்ரூம் ரெடி பண்ணுவாங்க. யாருக்கு தெரியுமா? தாய்க்கும் தகப்பனுக்கும் ப்ரைவசி கொடுத்துரும். அவங்களுக்கு தனியும் பெட்ரூம். எவ்வளோ வயசானாலும் போகிறாலும் அவங்க தனியாக தங்கி அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் போய் என்ன வேணும் என்ன வேணும் கேட்டு கேட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தாய் தப்பனை பார்க்கலன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது தெரியும். நீ நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் தப்பா எங்கே இருக்காங்க தெரியுமா? வீட்டு திருநெல்வேலியில் உட்காந்துருப்பாங்க, சாப்பாடு அங்கே உணர்ந்து வைப்பாங்க, அவங்களுக்கு கட்டில் அங்கே தான் கிடக்கும். கண்ணால் பார்த்த காட்சிகளை தான் நான் சொல்கிறேன், கற்பனை இல்லை. வீட்டுக்கு வெளியில் வீட்டு உள்ள உழைஞ்சவனு ஒரு ஹால் இருக்குமா இல்லையா? அதில் தான் கட்டில் இருக்கும், அங்கே தான் இருப்பாங்க. அங்கே சாப்பாடு அங்கே தான் வரும், அங்கே தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா தேவைகளும் அங்கே தான். இப்படித்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அகதி முகாம்களில் வைத்திருக்கிறப்போ தான் தாய் தகப்பன் வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்க அவங்க ஒரு கண்ணியம் கொடுப்படுவது இல்லை. அதனால தான் அல்லாஹ் கொடுத்து சொன்னாங்க, நீங்கள் அடுத்து சொர்க்கத்தில் போகக்கூடிய தாய் தகப்பனை பேணுவதுனாங்க. அடுத்து மூன்றாவது எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒருத்தோர் சொன்னாங்க, மூன்றாவது அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்வது. மூணாவது இடத்துக்கு தான் போர் செய்ததுக்கு அல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தோர் சொல்கிறாங்க, மூன்றாவது இடத்துக்கு தான் நீங்கள் போர் செய்ததே என்ன செய்யும் வரும் என்று சொல்லி, அவன் முதல்ல உரிய நேரத்தில் பக்தியில் தொழக்கூடியதும். ஏன் தொழுகையை முதல்ல கொண்டாந்தாங்க தெரியுமா? ஒருத்தர் தொழுகை உரிய பக்தியில் தொழுதுட்டான்னு சொன்னால் அவங்கள்ட்ட எல்லா நற்பண்புகளும் வந்துடும். அதுக்கு அடுத்து தான் தாயை தேர்ப்பானது அவங்க ஈஸியாக இருக்கும். அல்லாஹ்வோட பாதையில் போகிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தொழுகை அங்கே சரியாக இல்லைன்னு சொன்னால் எதையுமே நம்ம அவரால் செய்ய முடியாது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? ஃபி புயூத்தின் அதினல்லாஹும் அன் துர்ஃபஹ வ யுதுக்கிர ஃபீஹா இஸ்முஹும் யுஸப்பிஹூ லஹு ஃபீஹா பில் குதூவி வல் ஆசால். இறை இல்லங்களில் அவனது பெயர் கூறப்பட வேண்டும் என்றும் அவற்றின் கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இறை இல்லங்களில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட வேண்டும். திக்ருகளில் ஈடுபடுற தொழுகையில் குர்ஆன் ஓதுறதுல துஆ செய்கிற எல்லாமே அதில் அடங்கிடும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வோட பெயர் கூறணும், அல்லாஹ்வுடைய கண்ணியம் பள்ளியில் செய்யணும் உயர்த்தப்படணும் என்று கட்டளையிடுகின்றான். அதை செய்யுற்ற அந்த மூமியில் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா சொல்கிறான். காலையிலும் மாலையிலும், அதாவது ஃபஜருக்கு பின்னாலும் மகரிப் பின்னாலையும் அவங்க பள்ளியில் இருந்து அல்லாவை துதித்து கொண்டிருப்பார்கள், அல்லாவை துதி செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அவ்வாறு அல்லாவை துதி செய்த கூடிய பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பையும் அனில் திக்ரில்லாஹ் வ இகாமி ஸலாத்த வ ஈத்து ஸகாத யஹாஃபூன யௌமன் தத்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த அந்த பள்ளியில் துதி செய்கிறாங்க தெரியுமா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க தொழுகையை நிறைநாட்டும் பொழுது என்ன எப்படி பண்ணுவாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு, அவ்வாறு துதி செய்த மனிதர்கள் அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும் தொழுகை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும் ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் வாணிகமோ அதாவது வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவங்கள தடுத்து நிறுத்தாது, பாரமுகமாக ஆக்காது. அவருடைய இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் அடையுமே அந்த இறுதி நாளை நினைத்து அஞ்சுவார்கள். மரும நாளை நினைச்சு அஞ்சுவாங்க அவங்க. மறுமை நாளில் இருதயம் திடுக்கணும், பார்வை நிலவுத்தி போய் நிற்குமே அப்படி ஒரு நாள் வரும். அதை இப்போவே எண்ணி நினைச்சுவாங்க அவர்கள், அஞ்சு கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த பண்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இந்த பண்பெல்லாம் இல்லை அப்படின்னா அடுத்து நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை நினைச்சுதான் அல்ல அதையும் நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன நிலைமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்லக்கூடிய பாருங்க, அதே வசனத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்த சொல்லுதான், வம்மல்லதீன ஃபசகு ஃப மக்வாஹும் முன்னார் ஃப குல்லமா அராது ஐ யஹ்ரூஜு மின்ஹா ஊயீது ஃபீஹா வக்கீலலகும் தூக்கு அதாபுன்னார் இல்லதீன குன்தும் பிஹி து கத்திபூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,
இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அல்லாஹ்வை தியானிக்கக்கூடிய இதயங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் இல்லையோ, அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லையோ, சாலிகான அமல்கள் இல்லையோ, அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அடுத்து சொல்லுதான். ஆனால் எவர்கள் வரவு மீறி பாவம் செய்து விட்டார்களோ, அந்த பாவத்திலேயே தங்கியிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு தங்குமிடம் நரக நெருப்புத்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனை தொழுகையாலேயே அவனை தொழுகை தடுக்கக்கூடியது மரணத்தை தவிர வேறு எதிர்க்கக்கூடாது. இடையில் இன்னொரு நிலைமை இருக்கும், ஹோமா ஸ்டேஜ்னு இருக்கும், அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டுட்டா ரெண்டுமே ஒன்று. அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த காலகட்டத்தை பற்றிய கேள்வி கணக்கே கிடையாது. ஆகையால் ஒரு தொழுகையாளியை தொழுகையை அவன் விட வேண்டும் என்று சொன்னால், தொழுகையை விட்டு அவன் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், மரணத்தை தவிர வேறு ஏதாலும் முடியாது. இதை எப்படி சகாபாக்கள் விளங்கிட்டாங்க பாருங்கள். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யூதன் ஒருத்தர் தான் லூலுங்கவே என்ன செஞ்சான், விசைந்தோ இந்த கத்தியால் குத்துனான். ஃபஜர் நேரத்தில் அவங்க தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் இக்காம சொல்லும் போது குத்துனா, அவங்க வெளியே தீட்டு வந்துட்டாங்க, மற்றவங்களாம் தொழுதுட்டாங்க. அப்துல்லா இப்னு ராவாஹா நினைக்கிறேன், அவங்க தொலை வச்சாங்க, மற்றவங்களாம் தொழுதுட்டாங்க. வந்து அந்த செவரோரமாக சாத்தி வச்சுருக்கு, இறைப்பையிலேருந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ரத்தம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தொழுகையை முடிச்சுட்டு மகன் வாரார் உள்ளக்குள்ளே, பக்கத்துலேயே நடக்குது, தொழுகை பள்ளிக்கு பக்கத்துலேயே தான் சாச்சி வச்சுருக்கு. வந்தார், அவர் தொழுகை விடலை, அப்பா ஒத்துருவோன்னு அவர் கொண்டாங்க வச்சுட்டு அவர் தொழுகை போயிட்டார். தொழுகைக்கு வந்து கேட்குறாரு, அப்போ வந்தவொடனே தாங்க தாப்பர சொன்னாங்க, தந்தையே நீங்கள் என்ன செய்யலை, ஃபஜர் தொழலை இக்காமல் சொன்னோன்னு குத்திட்டான், நீங்கள் தொழுகை நிறைவேற்றலன்னு அவர் சொன்னோடனே. அப்போ உமர் ஹத்தாப் அப்படின்னு சொன்னால், தொழுகை நிறைவேற்றாதவனுக்கு நிச்சயமாக கேடுதான். எந்த சூழ்நிலையில் ஒரு தாயும் ஒரு ஒரு மகனும் தகப்பனும் உரையாடக்கூடிய நேரத்தை பாருங்கள், உயிர் புரியக்கூடிய நேரம், வயிற்றில் இறப்பையும் பெருங்குடலும் சேர்த்து கிழிக்கப்பட்டிருக்கு, இரத்தமும் வயிற்றில் உள்ள பொருள்களும் வெளியேறி கொண்டு இருக்குது. அந்த நேரத்தில் தந்தையார் அந்த தொழுகையை நிறைவேற்றலைன்னு சொல்லி அவங்க நிறைவேற்றணும்னு சொன்னால், அவர் உயிரோடு இருக்கிறார், உணர்வோடு இருக்கிறார், அவர் மீது தொழுகை கடமையாக இருக்கிறது, மரணிக்கலை, மயக்கத்துக்கு வரலை. அதன் அடிப்படையில் தந்தைக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சிறந்த மகன் அவர் சொல்லி காட்டுறார், தந்தையே நீங்கள் ஃபஜரை நிறைவேற்றவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் மேலே தொழுகை என்ன இருக்குது, பாக்கி இருக்குது, கடமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சரிதான், என்னுடைய பிடரியில் கையை வைத்து என் தலையை தாழ்த்தி கொடுப்பட்ட காட்சி வரும். சாலிகான அமல்கள் தெரிஞ்ச குடும்பம், உடனே அவங்க தக்பீர் கட்டுறாங்க, நின்று நிலையிலேயே அப்படி ஒரு உப்பு செய்கிறாங்க, உட்காந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே நடக்கு. அந்த சஜ்ஜா நேரத்தில் மட்டும் பிறடியில் கையை வச்சு லேசாக அப்படி அவர் பெண்டு பண்ணி கொடுக்குறாங்க, சுபான் ரப்பிலாலா சுபான் ரப்பிலா சொல்லி முடியும். அதுக்கப்புறம் தான் வைத்தியர் வராரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு பால் கொடுக்கப்படுது, பால் மேலே குடித்தா வயிற்றுல பால் வெளியில் வருது. அப்போ தான் சொன்னார் அவர், இது ரொம்ப பெரிய வந்து ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறாரு, உண்ட உணவெல்லாம் வெளியேறுது, இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான் என்று சொல்லி அதுக்கப்புறம் மரணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அந்த இடத்துல கூட தொழுகையை நிலைநாட்டுற அந்த மக்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்களைத்தான் அல்லாஹ் சொல்லலாம் வரவு மீறாதவர்கள் மூமின்கள் என்று. நீங்கள் நம்ம வந்து தொழுகையை வந்து நிலைநாட்டாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணமும் நம்மளால் இருக்கும் சொல்ல முடியுமா, ஒன்றுமே கிடையாது. உலக விஷயங்கள் தான், உலக விஷயம்தான். நீங்கள் சமீபத்தில் பாருங்கள், இஸ்லாத்துக்கு வந்து ஒரு வயசான சகோதரர் ஒரு முஸ்லீம் கடையில் சேர்றதாரு, அவங்க பார்க்குறாரு யாருமே தொழப்போல. இப்போ அவர் கேட்கார், நானாக தொழ போகிறேன்னா பக்கத்தில் பள்ளியிருக்கு தொழுது வரேன்னு, அந்த வேலை எங்கே வச்சுக்கிடாது. யார் சொல்தா, இஸ்லாத்துக்கு வந்தவரை பார்த்து என் பாரம்பரியம் பாரம்பரியமே முஸ்லீமான்னு சொல்கிறானே அவன் சொல்கிற அந்த ஆள் தொழுவதுக்கு அடிக்கடில இங்கே சாத்தியப்படாத பாய் அப்படின்ட்டான். அப்போ அவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த கடையில் உங்கள்கிட்ட வேலை பார்க்குது, சாத்தியப்படாத பாயின்னு வழியில் வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் சொல்கிறார் இப்படி. அதுக்கப்புறம் ஒரு தொழுக விடக்கூடிய கடைகள் விசாரித்து அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர் எந்த ஒருத்தர் பேசிட்டார், அவருக்கு வேலைக்கு சேர்த்துக்கிடுங்க, தொழுகைக்கு விடுங்க, என்ன இப்படி சொல்லி கொண்டாங்க என் கடையில் கொடுக்கன்னு இப்போ அங்கே வேலை வந்துட்டுருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அப்போ யார் எதை விரும்புகின்றார்களோ அதற்கான வாசல்களை எல்லாம் திறந்து விடுகின்றான். இல்லை, எனக்கு நெருக்கடியான சூழ்நிலை தொழுகையை விட்டுட்டேன்னு சொன்னால் உடனடியாக எடுக்க முடிவு, எந்த நெருக்கடியான சூழ்நிலையும் நமக்கு தொழுகையை விடுவதற்கு காரணமாச்சோ அதை விட்டு விட வேண்டும். அவர் தான் மூமின், அவர்தான் சாலிகான அமல்களிலே நிலைத்திருக்கக்கூடியவர்.
நாம் ஒரு நல்ல மருகள் நல்ல அறம் செய்கிறோம், அதற்கு தடையாக ஒரு விஷயம் வருது, நம்ம வியாபாரமோ நமக்கு வரவு செலவோ வருது. அதை நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் தவிர்க்க வேண்டுமே தவிர நமது சாலியான அமல்களை தவிர்த்து நம்ம எதை துவப்போம்? நம்ம வீட்டில் மகரிப்பு நேரம் விருந்தாளி வந்துடும், என்ன செய்வோம்? தெளிவாக நீ இன்னும் தொலை போகக்கூடாது, நான் இப்போ தொலை போக மாட்டேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இருங்க, இல்லை வயங்க கூட வாங்க, தொழில்ட்டு வந்துடுவோம். இந்த 8 தூரத்தில் பள்ளி இருக்குது, பாங்கத்தங்க வாங்க தொழில்ட்டு கூப்பிட்டா அந்த ஆண்களை கூட்டிகிட்டு பள்ளிக்கு போகணுமா? என்ன நினச்சிடுவாங்க? நம்ம வராங்களே வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்போவுமே அவங்க தொலை கூடுவோமா? அப்போ எப்போ கூடுவேன்? கபரில் கொண்டு வச்சப்பறம் கூடுவேன், இப்போ தானே கூப்பிடணும். உன் முன்னேறலாம் இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவர் என்ன செய்வார்? இவர் சேர்ந்து தொழுகையை பாத்தியில் ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் இசாக்கு பக்கத்தில் போய் ஒரு இடத்து விழுவார். இதுக்கு அனுமதி இருக்கிற மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நியாயமான காரணங்கள், பிரயாணம் அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தா, அதை தோற பெரிய காரணங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். நல்ல விளையாட்டுங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கணும் அல்லது பிரயாணத்தில் இருக்கணும், இந்த ரெண்டுக்கு தான் தொழுகையை சேர்க்கவும் சுருக்கவும் முன்பின் ஆக்குவதற்கான நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்க தவிர, இதில் அல்லாத எந்த ஒரு காரியத்திற்கு இல்லை, அனுமதியே நமக்கு இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம தொழுகையில் பொதுவோக்காக இருக்கின்றோம். இப்போ வேறவங்கள ஒரு மனுஷர் வந்து என்ன செய்தார்? 25-30 வருஷம் தொழுதுகிட்டே இருக்கார், நல்லா தொடர்ந்து தொழுதார். திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை காரணமாக என்ன செஞ்சார்? 2-3 நாள் தொழுவாமல் இருந்துடுறார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும், கல்யாண வீடுகளெல்லாம் நடக்கும், இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் நடக்கும். அவர் 3 நாளாக தொழவும் இல்லை, அப்போ மீண்டும் தொழுதார். இப்போ ஏற்கனவே தொழுத தொழுகை நிலை என்ன? இப்போ எடுத்து தொழுதார, 3 நாளுக்கு அப்புறம் 4 நாள் தொழுதார, இந்த தொழுகை நிலை என்ன? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ தொழுவை தடுக்கிறதுக்கான காரணங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு காரணம் அருமையானால் அதை தூக்கி எரிசீரணும், வீசி எறிந்து விட வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய தரத்தில் உயர்த்தி கொண்டே இருப்பான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் வரவு மீறி பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். அவர்கள் அதை விட்டு வெளியேறும் போதெல்லாம், அந்த நரகத்தை விட்டு வெளியேற நினைக்கும் போதெல்லாம் மீண்டும் அவர்கள் அதிலே தள்ளப்படும். எதனை நீங்கள் பொய்ப்பித்து கொண்டிருந்தீர்களோ அந்த நரக நெருப்பை வேதனை அனுபவிகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ இதுக்கு அல்ல முதல்ல அந்த பாவிகளுக்கு அடையாளம் என்ன சொல்லாம்னா, பாவம் என்று தெரிந்தும் அதிலே தொடர்ந்து இவர்கள் செய்திருப்பாங்க, நிலைத்திருப்பார்கள். பாவம் என்று தெரிந்தும் அதிலே நிலச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க நிலச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய லாபம் நஷ்டம் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. நன்மை தீமையை கணக்கு வச்சுருந்தா அதில் தங்கியிருக்க மாட்டாங்க, பாவம் தெரிஞ்சிடும் விளையிடுவாங்க, இல்லை பாவம் நடந்து விட்டால் பதறுவாங்க. அல்லாஹ்வோட தூதரத்தில் ஒரு சஹாபி வாராரு, நீ ஏற்கனவே பதிவு செய்த செய்தி தான், ஒரு சஹாபி வாராரு, அவர் திருமணமாகாதவர், மதினாவில் உள்ள ஒரு முக்கியமான வீதியில் பேரிச்சம்பளம் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி, அங்கே ஒரு பெண்ணும் வராங்க பேரிச்சம்பளம் வாங்க, ரொம்ப கண்ணுங்களை மயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணு. என்ன பண்ணிட்டாரு? பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கையை பிடிச்சிட்டார். பிடிச்சதோடு என்ன பண்ணார் தெரியுமில்ல? பதறி கையெடுத்துட்டார். எப்படி வந்து தீ கங்கு தொட்ட உடனே மனுஷன் எடுப்பான், அது மாதிரி பிடிச்சாரு. பிடிச்ச உடனே பதறிட்டார். உடனே என்ன பண்ணார்? அப்படியே கடையை போட்டுட்டு அழுதுகிட்டே ஓடுதார். எங்கே போகிறாரு? அல்லாஹ்வோட தூதரை பார்க்க போகிறார். அல்லாஹ்வோட தூதர் இந்த மாதிரி கடைக்கு வந்து பொண்ணு கையை நான் பிடிச்சிட்டேன். அல்லாஹ்வோட தூதர் ரொம்ப விவரம், எந்த சூழ்நிலையில் பிடிச்ச, உன் மனசில் என்ன பிடிச்ச, நம்மளாம் சில பேர் கேள்வி கேட்குங்க பேரில் அந்த ஆபாசத்தை பூரா எடுத்து நம்ம சீனி போட்டு சாப்பிடுவதெல்லாம் உண்டு, சில அந்தரங்கங்களை கேட்டு சாப்பிடுவாங்க சோறுதுங்க மாதிரி, அது செய்யக்கூடாது. அல்லாஹ்வோட தூதர் அப்படியா? சரி, போய் 2.5 யோசிச்சு தொழுப்போம், அல்லாட்ட மன்னிப்பு கொள், போய் கடை யாரது போட்டு சப்ஜெக்ட் க்ளோஸ். இதில் நம்ம இந்த சம்பவத்துக்குள்ள நமக்கு என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, தவறு செய்வது மனித இயல்பும், தவறிலிருந்து விடுபடுவது பூமியினோட இயல்பும். தொட்ட உடனே சாக்கடிச்ச மாதிரி விலகினாரா? அதை யாரும் பார்க்கலன்னு நினச்சி விடலை. எங்கே போனார்? தப்பு தப்பு தான், இதுக்கு பரிகாரம் வேணும். நேரம் அல்லாவோட தூரத்து வந்தாரு. அல்லாவோட தூர் நடந்தது கேட்டாங்க, அப்படியா? பிடிச்ச உடனே உதறிட்டு வந்துட்டியா? ரைட்டு, இப்போ அல்லாட்ட பேச்சு மன்னிப்பு கேட்போ, 2.5 தொழு, இதுக்கு பிரத்யேகமாக ஒதுச்சு 2.5 தொழுது, இப்போ யாவார்த்தை பாருண்ணா முடிஞ்சு வச்சு சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான அவருக்கு ஒரு பண்பு பாருங்க. அதாவது தவறே அல்லாவுடைய பண்பை சொல்லும் பொழுது அல்லாவோட தூர் சொல்லாங்க, தவறே செய்யாத மனிதனை விட தவறு செய்துட்டு அதுலேருந்து விடுபட்டு வெளியில் ஓடி வந்து அல்லாவிடத்தில் சரண்டர் ஆகி கதறுவான், நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை அல்லா மிகவும் நேசிக்கின்றான். அவன் தான் தரத்தில் உயர்ந்தவன். தவறே செய்யாதவன் தவறத்தில் உயர்ந்தவன் கிடையாது. நல்லா விளையாடுங்க. தவறு செய்துவிட்டு தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி அப்படியே கூனி கூறி புழுங்கி போய் மனசு அப்படியே கதறிக்கிட்டு அல்லாரத்தில் ஓடுதான் தெரியுமா, அவன்
மிக உயர்ந்தவன். அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ அவன் செஞ்ச தப்பு எங்கே போய் சேர்ந்துருச்சு? சாலியான் நல்ல அமல் கொள்வி சேர்ந்துருச்சு. செய்த தவறு தவறு பண்ணிட்டு பதற்றம் அடைஞ்சு ஓடி வந்து அல்லாட்ட போய் சொல்லி அப்படியே சரண்டராக வரான் தெரியல மனிதன். அவனை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகின்றான், அவனை பார்த்து ஆனந்தம் அடைகிறான், அவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹோட தோர் சொல்கிறான். இது எப்போ பாருங்க, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். என்ன நடந்தாலும் சரி, நாம் வந்து அடிப்படை விட்டு கொடுக்கவே முடியாது, தவறுக்குள்ளே போகாமல் இருக்கணும். அதை தாண்டி தவறு நடந்து விட்டால் எவ்வளோ வேகமாக தவறுக்குள்ளே போனோமோ அதை விட வேகமாக தவறை விட்டு வெளியேறணும். அது யாரால முடியும்னா, உண்மையான ஒரு ஈமானோடு இருக்கக்கூடிய மூமியங்களுக்கு மட்டுமே சாத்தியம். நீங்கள் இன்னும் சொல்ல பேச்சுன்னு பாருங்கள், அல்லாஹ் ஒருத்தர் ஒரு குகைவாசிகளை பற்றி ஒன்று சொன்னாங்க. ஒரு குகைக்குள்ளே வந்து மூணு பேர் உட்காந்து உள்ளே போகும்போது பெரிய பலத்த காற்றில் குகைவாசல் அடைச்சிருச்சு, காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை, மூச்சு முட்டக்கூடிய சூழ்நிலை, இறந்து விடுங்க சூழ்நிலை. அப்போ நல்லா அந்த நேரத்தில் அந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மசரா பண்ணுறாங்க. நாமெல்லாம் அல்லாஹ்க்காக சில விஷயங்கள் செய்திருப்போம், அந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ் இடத்துல என்ன செய்வோம், நம்ம மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் அந்த பாறையை அகற்றி நமக்கு என்ன செய்வோம், வெளியில் போகிறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமல்களை சொல்கிறாங்க. அதில் மூணாவது நபர் சொல்லும்பொழுது ஒரு அமல் உள்ள சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சிறிய தந்தையினுடைய மகள் ரொம்ப வறுமையில் இருக்கும் பொழுது பணம் உதவி கேட்டு வரும்பொழுது அது ரொம்ப அழகான பெண்ணு, அந்த பெண்ணை இவர் பணம் கொடுக்கும்போது நான் உனக்கு பணம் தரேன், ஆனால் நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கவன்டுன்னு சொன்னார். அதுவும் சரின்றுச்சு, பணம் வாங்கிட்டு போயிடுச்சு. என்றைக்கு வரணும் என்னங்கிற ஒரு தேதி நிர்ணயம் பண்ணி அந்த ஆளை வந்து சந்திக்க வருது. அவரும் அவருடைய ஆசையை இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த அம்மாவை நெருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நெருக்கிறாங்க, நல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த பெண்ணினுடைய இரண்டு காலில் கடையில் அவர் அமர்ந்து விட்டார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், ஹலாலான முறையில் இல்லாமல் எனது முத்திரையை உடைக்காதே என்று அந்த பெண் சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு சடாரன் நினைச்சிட்டார். இத்தக்குள்ளாக வார்த்தை கேட்டவுடனே வேகமாக நினைச்சிட்டார். அதை நினைவு கூர்ந்து சொல்கிறார், யார் அப்பே, அப்படி நான் காத்திருந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சோம், ஒன்று நீ அஞ்சு குள்ளு என்று அந்த பெண் எச்சரித்த உடனே எழுந்திருச்சேனே, அது உனக்காகத்தானே, ஓம் மீது உள்ள அச்சம் தானே காரணம், அது உண்மையாக இருந்தால் இந்த பாறையை நீ என்ன செஞ்சிட எனக்கு விலக்கி வெளிச்சம் தானே வெளியில் கொண்டு கேட்டோன்னே பாறை முற்றிலுமாக விலகி விட்டேன், நல்லா விரைஞ்சி கொடுத்தான். இதுதான் ஈமான் செய்யக்கூடிய வேலை. எந்த கட்டத்துக்கு போனாலும் சரி ரிட்டன் வந்துட முடியும். அவர் பாருங்க, அந்த அம்மாவை அடைவதற்கு எவ்வளோ நாள் திட்டமிட்டு இருந்தார், பொருளாதாரம் கொடுத்தாரு, காத்திருந்தாரு, நாள் குறிச்சாரு, நேரம் குறிச்சாரு, அதை விட்டு வெளியேறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இத்தொகுள்ளான்னு சொன்ன அம்மா, நீ அல்லாஹ் வேண்டிக்கொள், அல்லாஹ் வேண்டிக்கொள், தவறான முறையில் எனது முத்திரையை உடைக்க நினைக்காது என்று சொன்ன உடனே அந்த நபர் பதறி போய் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று செஞ்சாரு, வேகமாக வெளியேறினாரு. அதை அல்லாஹ் இடத்துல சொன்னார். இப்போ நமக்கு அடுத்த கேள்வி, நாளைக்கு நம்ம அல்லாஹ் இடத்துல பிரத்தியமாக உனக்கு கேட்கணும்னா என்னென்ன காரியம் இருப்பேன், நான் உனக்காகத்தான் செய்தேன் என்று சொல்வதற்கு நம்மிடம் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, இதுதான் சாலிகான அமலுக்குள்ள அடங்கும். நமக்கு தான் தெரியாது, நம்ம ஆயிரம் செயல் செஞ்சுருப்போம், ஆனால் ஒரு சில செயல்கள் மட்டும் நல்லா நமக்கு தெரியும். இது அல்லாஹோட திருப்திக்காக அல்லாஹிடத்தில் நன்மைக்காக தவிர யாரும் செய்யுது, அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கா என்று நம்மளால் பட்டியலிடக்கூடிய ஒரு வசதி இருக்குமே. அப்படி எத்தனை சம்பவங்கள் அல்லது எத்தனை செயல்கள் எத்தனை காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை, ஒன்றே ஒன்றாவது இருக்கிறதா என்று நான் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை காக்கும், அதுதான் நரக நெருப்பிலிருந்து காக்கும், அதுதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நம்மை நெருக்கமாக்கும், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நம்மை பாவத்தை மன்னிப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கும். அப்படி ஒரு காரியம் நம்மிடம் இருக்கிறதா? நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன கணக்கு பார்க்குறோம், இந்த உலகத்தில் உள்ள அற்பத்தனமான லாபநட்ட கணக்கள், சின்ன சின்ன கணக்குகள், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு நரம்பை தளர்த்தி விட்டால், ஒரு நரம்பை தளர்த்தி விட்டால் நம்ம நிலைமையே வேற. எப்படி நிலைமை வேற என்பதை நான் இரண்டாவது அமர்வில் ஒரு சம்பவத்தோடு உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் யாவப்படுத்துகிறேன். இப்போ சமீபத்தில் நடந்தது தான், ஆகையால் நம்மளுடைய நிலைமை இவ்வளவு தான். நல்ல வேலைக்கு நம்ம ஒன்று நம்ம நடமாடுற வரைக்கும் தான், நம்ம நடமாடுற வரைக்கும் தான், ரத்தம் ஓடுற வரைக்கும் தான், நரம்பு சரியாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மோடு நாலு பேர் இருப்பார்கள். நாம் தளர்ந்து விட்டால், நோயில் மாட்டிக்கொண்டால், அல்லது முதுமை வந்து விட்டால், அல்லது நோயை பற்றி இனிமேல் மீள முடியாத நோயாக மாறிவிட்டால் நம்மை நெருங்கி இருக்கும் சொந்தங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக விலகி சென்று கொண்டே இருக்கும். இதுதான் யதார்த்தம். எவ்வளவு பேர் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சரி, நிற்க மாட்டாங்க பக்கத்தில். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை ரப்புல் ஆலமீன் நமக்கு தராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
நம்ம நடமாடிக்கொண்டு இருக்கும் பொழுது, யாருடைய உதவியும் தேவைப்படாமல் இருக்கும் பொழுது, பிறருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்க நேரத்தில், அல்லாஹை திக்ர் செய்து கொண்டிருக்க நேரத்தில், நம்மளுடைய ரூஹை அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நமது ரூஹ் வெளியேற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் அல்லாஹ் பொருந்து கொண்ட நிலையில் நமது ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிய வேண்டும் என்று சொன்னால், அதற்காக நாம் தவம் இருக்க வேண்டாமா, காத்திருக்க வேண்டாமா, திட்டமிட வேண்டாமா, அதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டாமா? எதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? அதுதான் வெற்றி, அதுதான் பாக்கியம், அதுதான் செல்வம், அதுதான் செல்வம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி, அதுதான் கண்ணியம். அப்ப அந்த ஒரு நிலைக்காக இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் அந்த மரண தருவாய்க்காக உள்ள செயல்களா, அல்லது இப்ப சுபோகமாக பிறர் மத்தியிலே கண்ணியமாக மிடுக்காக நடப்பதற்கான செயல்களா? எது இதுதான் சாலியான அமல், எது வரம்பு மீறிய அமல்கள் இது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, உலகம் ரொம்ப ஒரு அற்புதமான விசித்திரமான உலகம், இதுதான் சாஸ்வதம், இதுதான் நிரந்தரம் என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு நாள் அல்ல, ஒரு நொடி பொழுதில் நமது நிலைமையெல்லாம் தலைகளாக மாறிவிடும் அன்புக்குரியவர்களே. ஆகையால் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கருணைக்குண்டான அந்த செயல்கள் நமக்கு கிடைக்காவிட்டால், நிச்சயமாக நாம் பெரிய நஷ்டவாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நிலையிலேயே மரணித்து விட்டால் துரதிருஷ்டவாசாலியாக மாறிவிடுவோம். நமக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏனென்றால் நாம் படைத்தவனை அறிந்தவர்கள், அவனுக்கு மாத்திரம் சிரம் சாய்ப்பவர்கள், அவனையே வணங்குவவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை நெருப்பில் வீசப்பட்டவர்களோடு வேகமாக வெறுக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட நாம் நரக நெருப்பிற்கு செல்வதற்காக சில காரியங்களை இந்த பூமியிலே சென்றுவிடவே செய்துவிடவே கூடாது. அந்த நிலையில் மரணம் வந்துவிடவே கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நல்ல தருணம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சாலிகான அமல்களிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீத் செய்தவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ர தோவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.